அனைவருக்கும் வணக்கம். இன்றைய எங்கள் பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து முத்திரை. ஆஸ்துமாக்கான முத்திரைகள் வந்து பார்க்க போகிறோம். ஆஸ்துமானா என்ன, அது எப்படி வருது அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம். ஆஸ்துமானா மூச்சு வந்து அதிகமாக வந்து விட முடியாது, மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்போ எப்படி வந்து மூச்சு இழுத்துட்டு நம்ம வெளியில் விடுறோம், அந்த மாதிரி பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நிறைய இரும்பல் வந்து அவங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்பில் வந்து அந்த சளி வந்து அதிகமாக அடைச்சிக்கும். ஒன்று அந்த சளி வந்து வெளியிலையும் வராது உள்ளேயும் போகாது, அந்த மாதிரி வந்து இருக்க மாதிரி இருக்கும். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அலோபதியில் போனோம்னா அவங்களுக்கு வந்து அந்த பஃப் அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, ஒரு இது அடிக்கிறது, அந்த மாதிரி அடித்தோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து மூச்சு விடுற மாதிரி இருக்கும், அது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது இதில் வந்து நம்ம யோகா நம்ம என்ன பண்ணுறோன்னா, யோகானா எல்லாமே சேர்ந்து தான், ஆசனா முத்திரைகள் பிராணமா எல்லாமே சேர்ந்து தான். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில முத்திரைகள்லாம் வந்து இருக்குது. அந்த முத்திரைகள் வந்து எல்லாமே வந்து நமக்கு ஆக்சிஜனை வந்து நிறைய கொடுக்கறதுக்காக வந்து நல்லாவே கொடுக்கும் அந்த முத்திரைகள் செய்யும் போது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விரல் வந்து இப்போ நம்ம இதில் வந்து முத்திரையில் வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த விரல் வந்து நம்ம டைரெக்டாக வந்து செஸ்ட்டுக்கு வந்து சம்மந்தமாக இருக்குது. அந்த இடத்துல வந்து நரம்பு வந்து சேர்ந்து சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால இந்த முத்திரைகள் செய்யும் போது ஈஸியாகவே வந்து உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் நல்லாவே போகும். ஸோ வந்து நம்ம ப்ரீத் பண்ணுறதுக்கும் ரொம்ப இதாக இருக்கும், சுலபமாக இருக்கும். இப்போ வந்து இதில் வந்து நம்ம முத்திரை வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்துடலாம். முதல் முத்திரையை வந்து ஆஸ்துமா முத்திரை, இந்த முத்திரை பேரே வந்து ஆஸ்துமா முத்திரை தான். இப்போ இந்த ரெண்டு கைகள் வந்து இப்படி வச்சுருக்கோம், வச்சுட்டு சேர்ந்தப்பில் இப்படி வைக்கிறோம், வச்சுட்டு நம்ம நடுவிரல் மட்டும் மடக்கிறோம். மடக்கிட்டு இந்த நடுவிரலோட அந்த நகம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நகத்தை மட்டும் இப்படி வந்து சேர்க்க போகிறோம். மற்றது கைகள் விரல்கள் வந்து எதுவுமே சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி கீழே வந்து உள்ள கைங்களும் வந்து இப்போ இப்படி சேர்க்கறதுனா அந்த மாதிரி இருக்கக்கூடாது, இப்படி எல்லாமே தள்ளி இருக்கணும். இதில் வந்து நடுவிரலோட நகம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சேர்ற மாதிரி இருக்கணும். ஏன்னா அந்த நடுவிரலோட நரம்பு நுனி இருக்கு இல்லையா, அதில் வந்து நரம்பு எண்ட் ஆகுதுன்னு சொன்னாலே அது வந்து நம்ம டைரெக்டாக நம்ம செஸ்ட்டு கிட்டே தான் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இது மார்பு பகுதிக்கிட்டேயும் நம்ம வச்சுக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் தள்ளியும் வச்சுக்கலாம். நம்ம இப்படி கொஞ்சமே வச்சுக்கலாம். ஆனால் கைகள் வந்து எதுவுமே சேர்க்கக்கூடாது, அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சில வினாடிகள் தளர்த்திக்கலாம், ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த முத்திரை வந்து 10 நிமிடங்கள் வந்து செய்யணும். அப்படியே மூணு வேலைக்கு வந்துச்சுக்கணும், காலை மதியம் மாலை வந்து செஞ்சுக்கணும். இப்போ நம்ம அடுத்த முத்திரைக்கு போயிடலாம், சுவாச கோச முத்திரை அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இதில் பேரிலேயே உங்களுக்கு தெரிஞ்சது சுவாசத்துக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லது அப்படின்ட்டு. சுவாச கோச முத்திரை அது எப்படி பண்ணுறதுன்னா, இப்போது நம்மளோட ஒவ்வொரு விரலையும் பார்த்தீங்கன்னா இந்த வந்து இந்த கோடு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அது மாதிரி வந்து இதில் வந்து கட்ட விரல் இருக்குது இல்லையா, அது மாதிரி அதில் வந்து வைக்க போகிறோம். இப்போது இந்த சுண்டு விரலை கொண்டு வந்து இந்த அடிப்பகுதியில் இந்த கீழே கோடு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம அதில் வந்து இந்த சுண்டு விரலை வந்து வைக்க போகிறோம். மோதிரை விரலை எடுத்துகிட்டு வந்து இந்த நடு பகுதியில் வந்து வைக்க போகிறோம். மோதிரை விரலை எடுத்துகிட்டு வந்து நடு பகுதியில் வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த நடு விரலை எடுத்துகிட்டு வந்து இந்த பெருவிரலோட நுனியில் வந்து வைக்க போகிறோம். இப்படி பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். இப்படி இப்போ வந்து பார்க்கலாம். இந்த ஆள்காட்டி விரல் வந்து மேலே மேலே பார்த்து தான் இருக்கணும். இந்த முத்திரை வைக்கும் போது சைட்லேயோ இல்லை இப்படி கீழே வைக்கிறதோ கூடாது. இப்போ நிறைய முத்திரைகள் வந்து நம்ம இப்படி திருப்பிட்டே மட்டும் இப்படி கீழே வைப்போம், அப்போ பார்த்தானா இது கீழ் நோக்கி பாயிற மாதிரி இருக்குது. அப்படி இல்லாமல் இப்படி மேல் நோக்கி தான் இருக்கணும். இதுக்கு வந்து ஒரு சில இதெல்லாம் கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த விரல் இப்படி தான் இருக்கணும், பார்த்தோம்னா வந்து நம்மளோட அந்த வாய்வு வந்து இப்படி வரும், அந்த மூச்சுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது இதே மாதிரி நம்மளோட வலது கையிலேருந்து வைக்க போகிறோம். எப்படி வைக்க போகிறோன்னா அதே தான் இந்த கான்செப்டில் இந்த மௌன அந்த இது தெரியுது இல்லையா, கோடு இருக்கு இல்லையா, அதில் வந்து மறுபடியும் சொல்கிறேன் ஃபஸ்ட்டுக்காக, இந்த சுண்டு விரல் எடுத்துகிட்டு வந்து இந்த அடிப்பகுதியில் வைக்கிறோம், இந்த மோதிர விரல் எடுத்துகிட்டு வந்து நடுவில் வைப்போம், அதுக்கப்புறம் நடு விரல் எடுத்துகிட்டு வந்து இந்த நுனியில் வைக்கிறோம், ஆள் காட்டி விரலை மேலே வைக்கிறோம். இதை மாதிரி வந்து வைக்க போகிறோம். வச்சுட்டு நம்மளோட மார்பு பகுதிக்கு கிட்டே வந்து இப்படி வச்சுக்கலாம். மேல் நோக்கி இருக்கிறதுனால மேல் நோக்கி இப்படி இருக்கிறதுனால மார்பு பகுதிக்கிட்டே வச்சுக்கலாம். இப்படி நம்ம தொடையில் வந்து வைக்கக்கூடாது, தொடையிலையோ கீழேயோ வந்து வைக்கக்கூடாது. ஆள்காட்டி விரல் மேல் நோக்கி இருக்கணும். சில வினாடிகள் தளர்த்திக்கலாம், ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம்.
இந்த முத்திரையும் 5 நிமிடங்கள்லேருந்து 10 நிமிடங்கள் வந்து வைக்கணும், 3 வேலையும் பண்ணும். இப்போ எப்படி நம்ம மாத்திரைக்கெல்லாம் எடுத்துக்கிறோம், 3 வேலை போடுறோமோ அதை மாதிரியும் வந்து நம்ம முத்திரைக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணுற மாதிரி தான் இருக்குது. வேறு வழி இல்லை, 10 நிமிடங்கள் கண்டிப்பாக வந்து வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த முத்திரைக்கு போயிடலாம். அடுத்த முத்திரை வந்து லிங்க முத்திரை. லிங்க முத்திரை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில டெக்ஸ்ட்டில் வந்து ஒவ்வொரு புத்தகங்கள் யோகா புத்தகத்தில் ஒன்று ஒவ்வொரு மாதிரி போட்டிருக்காங்க. நான் ஒரு டெக்ஸ்ட்டில் இருக்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். லிங்க முத்திரை இப்போ எப்படி பண்ணோம்னா, நம்மளோட 2 கைகளுமே வந்து இப்படி கோத்துக்கணும். கோத்துக்கிட்டு நம்மளோட இந்த கட்டு விரலை மட்டும் அப்படி நீட்ட போகிறோம். கட்டு விரலை நீட்டிட்டு இந்த ஆள்காட்டி விரலையும் இந்த பெருவிரல் நுனியையும் இப்படி சேர்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்கம் மாதிரி இருக்கும். இந்த லிங்கம் இது வந்து ஆவோடையாரன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி வந்து இருக்கும். இப்போ பெண்களாக இருந்தாங்கன்னா இடது கை கட்ட விரலில் வந்து நிமித்தி வச்சுக்கணும். ஆண்களாக இருந்தாங்கன்னா இப்போ வந்து வலது கட்டு விரலை நீட்டி வச்சுட்டு இது ரெண்டுத்தையும் வைக்கணும். ஆண்களாக இருந்தாங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ ஆண்களுக்கும் வந்து இப்போது ஆஸ்துமா பிரச்சனைலாம் இருக்குங்களே, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இடது விரல் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது வயிற்றுக்கிட்ட வந்து இப்படி வைக்க போகிறோம். எல்லா கைகளுமே நல்லா கோதுட்டு இந்த பாம்ஸ், அதாவது இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த பாம்ஸ் முடிகிற இடம் இருக்கு இல்லையா, இதையும் சேர்த்து வைக்கணும். இது வந்து இவ்வளோ கேப் அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். சேர்த்து வச்சுட்டு இப்படி வைக்க போகிறோம். கட்ட விரலை மட்டும் நம்ம நீட்டி வச்சுட்டு இந்த வரும். கட்ட விரலுக்கு என்ன இருக்குன்னா, நம்மளோட ஃபயர்னு சொல்கிறாங்க, நெருப்பு இருக்குது. ஸோ வந்து அந்த நெருப்பு வந்து நம்மளை அந்த உடம்புல கொஞ்சம் ஆக்டிவேட் அதிகமாகி இன்க்ரீஸ் பண்ணி நம்மளை வந்து அந்த சளி தொந்தரவுலேருந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இப்போ அந்த வயிற்றுக்கிட்டேயோ இல்லை மார்பு பகுதிக்கு இந்த பகுதியிலையோ நம்ம வந்து வச்சுக்கலாம் சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். ஆனந்த மூச்சு உள்ளிழுத்து வெளியே விடலாம். இப்போ சில பேருக்கு வந்து டவுட் இருக்கும், இப்போ நம்ம ஏன் கண்ணை மூடிட்டு பண்ணுறங்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம உட்காந்து பண்ணோம்னா கண்ணை மூடிட்டு பண்ணலாம். பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து நல்லாவே இருக்கும். உங்களுக்கு எனர்ஜியில் உங்கள் உடம்புல இருக்கிற எனர்ஜி வந்து வெளியில் போகாது. இப்போ நம்ம நிறைய துவாரங்கள் நம்ம உடம்புல இருக்குது பார்த்திங்களா, கண்கள் வழியாகவும் காதுகள் வழியாகவும் மூக்கு வழியாகவும் எல்லாமே போக முடியும், போகும். அந்த எனர்ஜிலாம் போகாமல் தடுக்கிறதுக்காக இப்போ நம்ம காதை மூடிட்டு அப்படி உட்கார முடியாது, மூக்கு மூடிட்டு அப்படி உட்கார முடியாது. கண்களெல்லாம் சரி நம்ம மூடிக்கிறோம், கண்கள் வழியாகவும் அந்த எனர்ஜி வந்து வெளியில் போகும், அதுக்காக நம்ம கண்களை மூடுறோம். இப்போ இதே மாதிரி வந்து இது மாதிரி தான் பண்ணணுமானா அந்த மாதிரி இல்லை. ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருப்போம், நம்ம முத்ராஸ் பண்ணும்போது நடந்துட்டு பண்ணுற மாதிரியும் பண்ணலாம், அந்த மாதிரி வேறு ட்ராவல் பண்ணும்போதும் பண்ணலாம்னு சொன்னால் அந்த டைமில் நீங்கள் கண்ணை மூடணும்னு அவசியம் வந்து இல்லை. கண்ணை திறந்துக்கிட்டே வந்து நீங்கள் முத்திரையை செஞ்சுட்டே போகலாம். இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து ஆஸ்துமாக்காக நம்ம 3 வந்து முத்திரைகள் பார்த்துருக்கோம். என்னென்னா ஆஸ்துமா முத்திரை ஃபஸ்ட்டு வந்து இப்படி இந்த மடக்கிட்டு இப்படி பண்ணோம். அடுத்தது 2வது வந்து சுவாச கோச முத்திரை, அதாவது வந்து ஒவ்வொரு விரலும் வந்து இந்த கட்ட விரலோட அடிப்பகுதி நடுப்பகுதி மேல் பகுதியில் வந்து வச்சு பார்த்துருப்போம். அடுத்து 3வது பார்த்திங்கன்னா லிங்க முத்திரை. இது வந்து பெண்களுக்கு வந்து இடது கட்டு விரல், ஆண்களுக்கு வந்து வலது கட்டு விரல் மேலே நோக்கி நீட்டிட்டு அப்படியே வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து நீங்கள் 3 டைம் வந்து செஞ்சுக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா நீங்கள் டயட்டை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். டயட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து சளி கோழை வந்து அதிகமாக இருக்கிறதுனால வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, பால் வகைங்களை வந்து கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிக்கணும். இந்த காஃபியாக இருந்தாலும் சரி டீயாக இருந்தாலும் சரி, பால் வெறும் பாலாக இருந்தாலும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா அது வந்து இன்னும் அதிகப்படுத்திடும், அதுக்காக நம்ம அதை கம்மி பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஹோம் ரெமெடி, அதாவது வீட்டில் செய்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த சுக்கு அதுக்கப்புறம் மிளகு அதெல்லாம் போட்டுட்டு சீரகம் அதெல்லாம் போட்டு அதை நல்லா இடிச்சுட்டு காய்ச்சி நம்ம அந்த மாதிரியும் குடிக்கலாம். இந்த யூக்கலிப்டஸ் ஆயில் இருக்கு இல்லையா, அதாவது நீலகிரி தைலம்னு சொல்லுவாங்க, அது வந்து சுடு தண்ணியில் போட்டு ஆவி பிடிக்கிறது, அது வந்து அவ்வளோ நல்லது. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா அது பயங்கர நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த அது என்ன பண்ணுன்னா, அந்த யூக்கலிப்டஸ் ஆயில் நம்மளோட ஆக்சிஜன் வந்து லெவல் வந்து நிறையவே கொடுக்கும், அதனால நம்ம ப்ரீத் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளோட ஹோம் ரெமெடி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட முத்திரைகள் அதுக்கப்புறம் எல்லாமே டயட்டு இதெல்லாமே சேர்ந்து செய்யும் போது பார்த்திங்கன்னா நம்ம ஆஸ்துமா பிரச்சனையிலேருந்து வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து வந்துடலாம். இதை வந்து அதிகப்படுத்தாமல் சமநிலையில் வந்து வச்சுக்கோம். இந்த முத்திரைகளை முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.